ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் குரூப் டூக்கு படிக்கிறதுக்காக ஐஎன்எம்மில் இருக்கக்கூடிய 25 லெசன்ஸ் 1 by 1 டீச் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 8th ஒரு 2 லெசன், 10th ஒரு 2 லெசன், மொத்தம் டோட்டலாக 4 லெசன் முடிச்சிருக்கோம். அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐஎன்எம் லெசன்ஸ் அப்படி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும், பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னா 5th லெசன். சரியா, 5th லெசன் அப்படிங்கிறது எது? 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸில் அழகு 7 இருக்குது பாருங்கள், காலனியத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற லெசன் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் அப்படிங்கிற சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசனு. ஏன் அப்படின்னா, இந்த தேசியத்தின் எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வந்து நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான லெசன் இந்த லெசனு. இந்த லெசன் வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வந்து ரைஸ் ஆகும். சரியா, இந்த லெசனை படிக்கிறது மூலமாக நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னோட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கிலேயருக்கு எதிரான பழங்குடியினர் மற்றும் விவசாயிகளின் போராட்டங்களின் தன்மை. ஸோ ஆங்கிலேயரை அப்போசிட் பண்ணி இந்த பழங்குடியினரும் விவசாயிகளும் எப்படியெல்லாம் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதும், அதே போல் 1857 பெரும் கழகம் வெடிக்கிறதுக்கு என்ன காரணம், 1857 ஆண்டு புரட்சி பார்க்குறோம்ல அதுக்கான காரணம், அதைத் தொடர்ந்து ஆங்கிலேயர் இந்தியாவை ஆளும் தங்கள் அணுகுமுறையில் ஏற்படுத்தி கொண்ட மாற்றம். ஸோ இந்த 1857 புரட்சிக்கு காரணம் என்ன, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எப்படி வந்து ஆட்சி செய்தாங்க, அந்த அணுகுமுறைகளில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கத்திற்கான காரணிகளும் தொடக்ககால தேசியவாத கண்ணோட்டமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸும் ரொம்ப முக்கியமானது, இதுவும் சிலபஸில் இருக்கக்கூடியது தான். சரியா, சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு வேர்ட் தான் ஐஎன்சி அப்படிங்கிறது. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கத்திற்கான காரணிகள், அதே போல் தொடக்ககால தேசியவாதிகள் பற்றின ஒரு கண்ணோட்டம். சரியா, அடுத்து பார்க்க போகிறது 1905 வங்கப்பிரிவினை ஏற்பட்டிருக்கோம் இல்லையா. வங்கப்பிரிவினைக்கு பின்னால் இருந்த ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கையை வங்காளத்தின் சுதேசி இயக்கத்தின் தோற்றமும். ஸோ வங்கப்பிரிவினை அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆங்கிலேயர்கள் எதன் மூலமாக வங்கப்பிரிவினை கொண்டு வந்தாங்க, அந்த பிரித்தாளும் கொள்கை என்ன, அந்த வங்கப்பிரிவினை ஏற்பட்டதன் மூலமாக வங்காளத்தில் சுதேசி இயக்கம் வந்து எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தன்னாட்சி இயக்கத்தை பற்றி. சரியா, தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். தன்னாட்சி இயக்கம் தோன்றுவதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்குற அனைத்து டாப்பிக்குமே பாருங்கள், மொத்தம் ஒரு 5 டாபிக் கொடுத்துருக்காங்க மெயின் டாபிக்ஸ். இது 5 வந்து நமக்கு சிலபஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவர் ஆகக்கூடிய ஏரியாஸ் தான். இதில் முக்கியமாக க்வெஸ்சன்ஸும் ரைஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள். 1757 June 23 நடைபெற்ற பிளாசி போரில் வங்காள நவாபான சிராஜ் உத்தௌலா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம 8th ஸ்டாண்டர்டில் புக்கில் பார்த்திங்கன்னா 1857 பிளாசி போர்னு கொடுத்துருப்பாங்க, 10th ஸ்டாண்டர்டில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1757 June 23 அந்த டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 June 23 நாள் நடைபெற்றது. இந்த பிளாசி போரில் வங்காள நவாபாக இருந்த சிராஜ் உத்தௌலா. சரியா, அப்போ வந்து வங்காளத்தின் நவாபாக இருந்தவங்க யார், சிராஜ் உத்தௌலா. இந்த பிளாசி போரில் தோற்கடிக்கப்பட்டார். சரியா, சிராஜ் உத்தௌலா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார். ஆங்கிலேய படைத்தளபதி. சரியா, ஆங்கிலேய படை தலைமை தளபதியாக இருந்தவங்க ராபர்ட் கிளைவ். வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமையேற்றவர் வந்து சிராஜ் உத்தௌலா. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டு பேருக்கும் இடையில மோதல் யார் யாருக்கு, ஆங்கிலேயர்களுக்கு இந்திய கம்பெனிக்கும் வங்காளத்தை சேர்ந்த நவாப் சிராஜ் உத்தௌலாவுக்கும் நடுவே போட்டி நடக்குது. அந்த போட்டியில ஆங்கிலேய படைக்கு தலைமை வகித்தது தலைமை தளபதியாக இருந்த ராபர்ட் கிளைவ். அதுவே வங்காளத்துடைய நவாபாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா சிராஜ் உத்தௌலாவுடைய சித்தப்பாவான மீர் ஜாபர். சரியா, வங்காள படைக்கு தலைமையேற்றவர் யார், மீர் ஜாபர் என்று அழைக்கப்படுவார். இவர் யாருன்னா சிராஜ் உத்தௌலாவுடைய சித்தப்பா. இந்த ரகசிய ஆதரவை வந்து ஆங்கிலேயர்கள் பெற்றுக்கிறாங்க. இந்த மீர் ஜாபருடைய ஹெல்ப்போட தான் இந்த பிளாசி போரில் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க. சிராஜ் உத்தௌலாவின் அடக்குமுறை கொள்கையால் அவமதிக்கப்பட்ட ஜகத் சேத்துக்கள். சரியா, ஜகத் சேத்துக்கள் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, வங்காளத்தில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்போர். அதாவது இன்றைக்கி வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களாம் வந்து சேட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். ஜகத் சேத்துக்கள்ங்கிறவங்க வங்காளத்தில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்போர். இந்த சிராஜ் உத்தௌலா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவங்களெல்லாம் வந்து அடக்கியிருப்பாங்க எப்படி வட்டிக்கு வந்து பணம் கொடுக்கறதுனால. சரியா, இந்த அடக்குமுறை கொள்கையால் அவதிப்பட்டாங்க யார், இந்த ஜகத் சேத்துக்கள். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ராபர்ட் கிளைவுக்கு உதவி செய்கிறாங்க. வங்காளத்தின் புதிய நவாபாக நியமிக்கப்பட்டவர் யார்னா மீர் ஜாபர். அவர் தான் அவருடைய சித்தப்பா. யாருடைய சித்தப்பா, சிராஜ் உத்தௌலாவுடைய சித்தப்பா. அதே போல் வங்காள படைக்கு தலைமையேற்றவரும் இந்த மீர் ஜாபர் தான்.
கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்த மீர் ஜாஃபர்கிட்ட இருந்து எவ்வளோ வாங்குறாங்க பணம் அப்படின்னு பார்த்தா, அவங்கள தான் வந்து அரசராக மாற்றிட்டாங்க இல்லையா, வங்காளத்தின் அரசராக, 2,75,00,000 ரூபாய் 1757-1760 கிடைப்பட்ட காலகட்டத்தில் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் பிட்வீன் கேப்பில், 3 இயர்ஸ் பிட்வீன் கேப்பில் 2,25,00,000 2.5 லட்சம் ரூபாய் வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இதுக்காக வங்காளத்துலேருந்து சிராஜுத்தாவில் தோற்கடிச்சு மீர் ஜாபரை கொண்டு போயிட்டு அரசராக வந்து பதவி வைக்க வச்சதுனால 2,25,00,000 அதாவது 2.5 கோடி ரூபாய் ஆங்கிலேயர்கள் வந்து வாங்கியிருக்காங்க 1757-1760 கிடைப்பட்ட காலத்தில். இந்த தொகையை பின்னர் ஆங்கிலேயர்களின் ஜவுளித்துறை அதிவேகமாக இயந்திரமயமாக்க உதவிய பிரிட்டனின் தொழில் புரட்சிக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த அமௌண்ட்டை இந்த கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் 2.5 கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிருக்காங்கல்ல, இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டனில் கொண்டு போயிட்டு தொழில் புரட்சிக்கு பயன்படுத்திக்கிறாங்க. சரியா, பிரிட்டனின் தொழில் புரட்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. எதுக்கு? ஜவுளித்துறையை வேகமாக இயந்திரமயமாக்கிறதுக்கு தொழில் புரட்சியை ஏற்படுத்திருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, தொழில்கள் வந்து அதிகமாக முடக்கப்படுது. ஏன்னா அங்கே தான் வந்து தொழில் புரட்சி ஏற்பட்டு இயந்திரங்கள் மூலமாக தயாரிக்கப்பட்ட தொழில்களை கொண்டு வந்து அந்த தொழில்களை, இந்திய தொழில்களை முடக்கிட்டு பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருள்களுக்கான சந்தையை இந்தியாவில் உருவாக்க வழிவகுத்தது. ஸோ இந்த பிளாஸ்டிக் போர் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. பிளாஸ்டிக் போர் மூலமாக ஒரு 2.5 கோடி ரூபாய் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, இயந்திரமயமாக்குறாங்க. சரியா, அவங்களுடைய ஜவுளித்துறையை இயந்திரமயமாக்கி அந்த பொருள்களை கொண்டு வந்து எங்கே விற்கிறாங்க, இந்தியாவில் விற்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்கள் என்ன பண்ணுது, முடக்கப்படுது. சரியா, பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருள்களுக்கான சந்தையை இந்தியாவில் உருவாக்கவும் வழிவகுத்தது. அதே போல் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடுக்கப்படும் செயல் மேலும் 190 ஆண்டுகளுக்கு நீடித்தது. மேலும் இன்னும் கூட ஒரு 190-200 ஆண்டுகளுக்கு அது வந்து ரொம்பவே நீடிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய துணைக்கண்டத்தில் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் மற்றும் மத்தியிலும் தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த பல்வேறு போராட்டங்கள் மற்றும் நிலைப்பாடுகளை விளக்குவதாக இந்த பாடம் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்குவோம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம், 19th century தொடக்கம் பிளஸ் மத்திய பகுதி, 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க பகுதி, இது எல்லாத்துலேயுமே ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக என்னெல்லாம் போராட்டங்கள் நடந்தது, எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருந்தது, எல்லாமே வந்து இந்த பாடத்தில் விளக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்கள், விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் எதிர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. பல்வேறு சமூக சமயசீர்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்டு மேற்கத்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவுவாதம் ஆகியவை குறித்து இந்தியாவின் நகர்ப்புற உயர்குடி மக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மிக வலுவுடைய மற்றும் தீவிரமான போக்கு நிலவியதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போது நகரப்பகுதிகளில் இருக்கிறவங்க வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் மூலமாகவோ அல்லது படிப்பறிவின் மூலமாகவோ அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருந்திருக்கும். ஸோ கிராமப்புறங்களில் அவேர்னஸ் இருந்ததா அப்படின்னா வந்து அப்போ கொஞ்சம் குறைவாக இருந்ததில்ல. அதை பேஸில் தான் இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்டு மேற்கத்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவுவாதம் ஆகியவை குறித்து இந்தியாவின் நகர்ப்புறத்தில் உள்ள உயர்குடி மக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்தில் ஊரக பகுதிகளில் பாருங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மிக வலுவுடைய மற்றும் தீவிரமான போக்கு நிலவியது. ஸோ அவங்கெல்லாம் வந்து மேற்கத்திய கருத்துக்களை வச்சு தான் அதை படித்து அதன் கருத்துக்களால் கவரப்பெற்று ஆங்கிலேயர்களுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க நகர்ப்பகுதியில். ஆனால் கிராமப்பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு வலுவான தீவிரமான ஒரு போராட்டங்கள் வந்து நிலவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு பாருங்கள், பாரம்பரியமான உயர்குடி மக்கள், சரியா, பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து கிளர்ச்சி செய்தனர். யாரெல்லாம் பாருங்க, உயர்குடி மக்கள், விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து கிளர்ச்சி செய்கிறாங்க. இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதை அவர்கள் கோராமல் காலனி ஆதிக்கத்திற்கு முன்னிருந்த நிலையை மீண்டும் நிலைநிறுத்துவதை வலியுறுத்தினர். ஸோ அவங்க எதுக்காக போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களை முழுவதுமாக வந்து வெளியேற்றுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சரியா, இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களை முழுசாக வெளியேற்றது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. என்ன நோக்கம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாக இங்கே இருந்த விவசாய முறைகள், சரியா, பயிர் வளர்க்கக்கூடிய விவசாய முறைகள்லாம் வந்து முன்ன இருந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. அதுவே பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சியில் கிட்டத்தட்ட 100க்கும் குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகளின் கிளர்ச்சிகள் நடந்தன. அவற்றை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை ஆட்சி செய்யும் போது கிட்டத்தட்ட 100க்கணக்கான விவசாய புரட்சிகள் வந்து நடந்திருக்கு. அந்த விவசாய புரட்சிகளை எப்படியெல்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள், இந்த வகையான போராட்டம் பழைய முறைகளை மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் தொடர்புடையவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, மறுசீரமைப்பு செய்தல் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடியது, பழமையாக இருக்கக்கூடியது, அது எல்லாம் வந்து சீரமைத்து திரும்பவும் பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். சரியா,
ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விவசாய முறைகள் இருந்ததோ, என்ன மாதிரியான ஆட்சி முறைகள் இருந்ததோ, எந்த மாதிரியான வரி விதிப்புகள் இருந்ததோ, அது எல்லாமே வந்து திரும்பவும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இந்த மாதிரியான கிளர்ச்சிகள் கொஞ்சம் இருந்தது. சரியா, இந்த மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த வகையான போராட்டம் எதை பற்றியது, பழைய முறைமைகளை மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தக்கூடிய முயற்சிகள் தொடர்புடையதாக இருந்தது. சரியா, அடுத்து பார்க்கும்போது சமய இயக்கங்கள் அப்படிங்கிற கான்செப்டில், சமய இயக்கங்கள் இத்தகைய இயக்கங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, தலைமையேற்ற சமய தலைவர் சமய சிந்தனைகளின் அடிப்படையில் சமூகத்தை சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களின் விடுதலைக்காக போராடினார்கள். இந்த சமய இயக்கங்கள் தொடர்புடைய தலைமையேற்ற சமய தலைவர்கள்லாம் சமய சிந்தனைகளுடைய அடிப்படையில் சமூகத்தை சீரமைப்பு செய்து உள்ளூர் மக்களுடைய விடுதலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. சரியா, சமூகம் வந்து கெட்டு போச்சு, அதாவது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் அதாவது கிறித்துவ சமயத்தை பரப்புவதே வந்து ஒரு குறிக்கோளாக வச்சு பள்ளி நிறுவனங்கள்லாம் நிறைய உருவாக்குனாங்க. ஸோ அந்த பேஸில் பார்க்கும்போது சமய இயக்கங்கள் வந்து இதுக்கு தலைமையேற்ற சமய தலைவர்கள் எல்லாருமே சமய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சமூகத்தை சீரமைக்கணும் அப்படிங்கிறதன் மூலமாக உள்ளூர் மக்களுடைய விடுதலைக்காக போராடினாங்க. அதே போல் சமூக கொள்கை, சரியா, சமயம் முடிஞ்சது இப்போ சமூக கொள்கை. இத்தகைய இயக்கங்களின் தலைவர்கள் ஆங்கிலேயர்களாலும் பாரம்பரிய உயர்குடியினராலும் குற்றவாளிகளாக கருதப்பட்டனர். ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்க, இந்த சமூக கொள்கை, சமூக கொள்ளை, சரியா, சமூக கொள்ளை, இந்த மாதிரியான இயக்கங்களுடைய தலைவர்கள் ஆங்கிலேயர்கள், பாரம்பரிய உயர்குடியினர், ப்ளஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, குற்றவாளியாக நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர்களை தங்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்த நாயகர்களாக நினைக்கிறாங்க. அதாவது சில ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்குது, பழங்குடியினர்களே பல்வேறு பழங்குடியினர் இருப்பாங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருந்தால் வந்து அவங்க ரொம்பவுமே வந்து நாட்டோட ஒன்று இருக்காமல் தனிப்பட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மக்களுடைய நலன்களுக்காக போராடுற ஒருத்தர் அதில் தலைவராக இருந்திருப்பார். அந்த தலைவர் செய்கிற செயல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கு ஆப்போசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையில் பார்க்கும்போது அந்த மக்களுக்கு ஒரு நாயகர்கள் மாதிரி இருப்பாங்க. அதை தான் சொல்ல வராங்க, சமூக கொள்ளையில் ஈடுபடுவாங்க. அதாவது இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போயிட்டு அவங்க மக்களுக்கு, அவங்க சமூக மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா. அப்படி பார்க்கும்போது அந்த ஆங்கிலேயர்கள் மற்றும் உயர்குடியினை சேர்ந்தவங்கள்லாம் அவங்கள வந்து குற்றவாளிகளாக நினச்சாலுமே அந்த சமூக மக்கள் இருப்பாங்க இல்லையா, குறிப்பிட்ட குழுவில் இருக்கக்கூடிய சமூக மக்கள் வந்து அவங்கள வந்து ஒரு நாயகர்களாகவும் சாதனையாளர்களாகவும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மக்களின் கிளர்ச்சியை எடுத்துக்கும் போது பொதுவாக இவை தலைவர்கள் இல்லாமலும் திடீரெனவும் எழுந்த புரட்சி இயக்கங்கள் தான். இதை தாண்டி ஒரு சமூக கொள்ளையோ அல்லது சமய இயக்கங்கள் சார்பானதாகவோ அல்லது மறுசீரமைப்பு சார்பானதோ கிளர்ச்சிகளை தாண்டி மீதி கிளர்ச்சிகள் இருந்ததெல்லாமே எதில் வருது அப்படின்னா, பொதுவாக இந்த தலைவர்கள் யாருமே இல்லாமல் திடீரென வரக்கூடிய புரட்சி இயக்கங்கள்லாம் மக்களின் புரட்சியாக இருந்திருக்கு. வருவாய் முறையில் மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா முழுவதும் செயல்பாட்டில் இருந்து முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்ததை அடுத்து விவசாயிகளின் நிதி சுமைகள் பெரிதும் அதிகரித்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு இறுதியாக முகலாயர்களுடைய வருவாய் அமைப்பை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்தியாவில். ஸோ இந்தியா முழுவதுமே செயல்பட்டு வந்த இந்த முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்க, மாற்றங்கள் செய்து மறுசீரமைத்து விவசாயிகளுடைய நிதி சுமைகளை வந்து அதிகப்படுத்திடுறாங்க. ஆங்கிலேய ஆட்சிக்கு முன் இந்தியாவின் தனி சொத்துரிமை பற்றி எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தலை. ஸோ ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியாக ஒரு சொத்துரிமை இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின எந்த விஷயங்களும் நடைமுறைப்படுத்தப்படலை. நிலத்தை வந்து எப்படியெல்லாம் கீழ் குத்தகைக்கு விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். நிலத்தை குத்தகைக்கு விடுவதும் கீழ் குத்தகைக்கு விடுவதும் விவசாய உறவுகளை பெரிதும் சிக்கலாக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜமீன்தார்கள்கிட்ட கொடுத்துட்டு ஜமீன்தார்கள் வந்து மக்கள்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி குத்தகை விடுறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. நிலத்தை குத்தகைக்கு விடுவது ப்ளஸ் கீழ் குத்தகைக்கு விடுவது இது எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உறவுகளை வந்து ரொம்பவே சிக்கல் படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. ஜமீன்தாரர்கள் தன்னிடம் இருந்த நிலத்தை பெரும்பாலும் தன்னை சார்ந்திருந்த நிலப்பிரபுக்களுக்கும் கீழ் குத்தகைக்கு விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஜமீன்தார்கள் கையில் ஆங்கிலேயர்கள் நிலத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா தன்னிடம் இருந்த எல்லா நிலத்தையும் பெரும்பாலும் தன்னை சார்ந்தவர்கள், அதாவது யார் வந்து அவங்களுக்கு ஜமீன்தார்களுக்கு ஃபேவரட்டாக இருக்காங்களோ அந்த மாதிரியான நிலப்பிரபுக்களுக்கு கீழ் குத்தகைக்கு விடுறாங்க. இதுக்கு பதிலாக பாருங்க, நிலப்பிரபுக்கள் விவசாயிகளிடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து அந்த ஜமீன்தார்களுக்கு கொடுப்பாங்க. இதனால விவசாயிகள் மீதான வரி சுமை தான் அதிகமானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல்வேறு விவசாய கிளர்ச்சிகள் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் இருந்திருக்கு அந்த காலகட்டம்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளின் கிளர்ச்சியை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது விவசாயிகளின் கிளர்ச்சி தான். 19 நூற்றாண்டின் தொடக்கத்தில் வெடிக்க தொடங்கிய விவசாயிகளின் கிளர்ச்சிகள் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி முடிவுக்கு வரும் வரை தொடர்ந்தன.
ஸோ 19th செஞ்சுரி ஸ்டார்ட் ஆகும்போது இந்த கிளர்ச்சிகள் தொடங்கி இருக்கு. எப்போ 19th செஞ்சுரி 19ஆம் நூற்றாண்டோடைய தொடக்கத்திலேயே புரட்சிகள் வெடிக்க தொடங்கினது. ஆனால் எது வரைக்கும் தொடர்ந்துருக்கு இந்த மாதிரியான விவசாய கிளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இறுதி வரைக்கும் முடிவுக்கு வர வரைக்குமே இந்த மாதிரியான கிளர்ச்சிகள் அங்கங்கே நடந்து தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபராசி இயக்கம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபராசி இயக்கம், ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது வருஷம் கேட்பாங்க. ஃபராசி இயக்கம் தொடங்கப்பட்டது 18-18, ஃபராசி இயக்கம் 18-18, ஹாஜி ஷரியதுல்லா அப்படிங்கிறவங்களால தொடங்கப்பட்டது தான் இந்த ஃபராசி இயக்கம். 1839 ஷரியதுல்லா மறைந்த பிறகு இந்த கிளர்ச்சிக்கு அவரது மகனான டுடுமியான் தலைமை ஏற்றார். ரெண்டு பேருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபராசி இயக்கம் 18-18, அதாவது 1818 உருவாக்கியவர் வந்து ஹாஜி ஷரியதுல்லா. ஹாஜி ஷரியதுல்லா இறந்த ஆண்டு 1839, அதன் பிறகு தலைமையேற்றவர் தான் மகனான டுடுமியான். சரியா, அவர் வரி செலுத்த வேண்டாம் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். சரியா, வரி வந்து எதுவுமே செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கிட்ட சொல்வாங்க. பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருந்து அறிவிப்பு வந்து பிரபலம் அடைஞ்சுது. சரியா, மக்கள் வந்து என்ன பண்ணணும், சரிசமமாக நிலத்தை அனைத்து வளத்தையும், நிலமாக இருந்தாலும் அனைத்து வளமாக இருந்தாலும் சரிசமமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற எளிய கொள்கையில் இருந்து இந்த அறிவிப்பு பிரபலம் அடைந்தது. சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்திய டுடுமியான், சரியா, சமத்துவ முறை தான் ரொம்ப முக்கியமானதுன்னு டுடுமியான் வலியுறுத்திருப்பாரு. இதை கேட்டிருக்காங்க பாருங்க, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடுமியான் அவர்கள். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் டுடுமியான். எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறை சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. கிராம அமைப்புகளின் கட்டமைப்பு மூலமாக பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் ஒன்று திரட்டப்பட்டனர். சரியா, கிராம அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த கிராம முறையிலான கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி பல்வேறு எண்ணிக்கையிலான விவசாயிகளும் ஒன்றா சேர்க்குறாங்க. 1862 பார்த்திங்கன்னா டுடுமியானும் மறைஞ்சு போகிறாரு. முதல்ல ஆரம்பிக்கிற வருடம் பார்த்துக்கோங்க 1818, 1839 டுடுமியான் இறந்து போகிறாங்க. டுடுமியானுடைய ஃபாதர் ஹாஜி ஷரியதுல்லா இறந்து போகிறாங்க. 1862 டுடுமியானும் இறந்து போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு வந்து 1870 நோவாமியான் அப்படிங்கிறவங்க வந்து இந்த இயக்கத்தை மறுபடியும் உயிர்த்தலை செய்கிறார். 1870 நோவாமியான் அப்படிங்கிறவங்க. அடுத்து பாருங்கள், பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பரசத் அப்படிங்கிற பிளேஸில் வஹாபி கிளர்ச்சி. வஹாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்டது. இது கொஷினை கேட்பாங்க, ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக தொடங்கப்பட்ட ஒரு கிளர்ச்சி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பரசத் அப்படிங்கிற பிளேஸில் நடந்த வஹாபி கிளர்ச்சி தான். வங்காளத்தில் பரசத் பகுதியிலும் நடந்தது. பாருங்க, கொடுத்துருக்காங்க வங்காள பகுதியில் பரசத் அப்படிங்கிற பகுதியில் 1827 வாக்கில் தோன்றியதுதான். இந்த வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய மதபோதகர் யார் அப்படின்னா டிடுமீர் அப்படிங்கிறவங்க. சரியா, வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்ட இஸ்லாமிய மதபோதகர் டிடுமீர் அப்படிங்கிறவங்க தான் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றாங்க. ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட, குறிப்பாக அதுலேயுமே இஸ்லாமிய மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக. சரியா, ஜமீன்தாரி முறையில் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் தான் செல்வாக்கு மிகுந்த ஒரு நபராக இருந்தவர் இந்த டிடுமீர் அப்படிங்கிறவங்க தான். ஸோ அடுத்தது பார்க்குறது வந்து பழங்குடியினர் கிளர்ச்சி. காலனி ஆட்சியின் கீழே இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அரசு வனங்கள் குறித்து நேரடி தனியுரிமை வேண்டும் என்று கோரியது. ஸோ ஃபஸ்ட்டு காலனி ஆட்சி நடந்துட்டுருக்கும்போது இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக அரசு வனங்கள் குறித்து நேரடி தனியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. வனங்கள் வர்த்தக மயமாக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆங்கிலேய ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க, ஊக்கம் கிடைத்ததன் காரணமாக தான் பாரம்பரிய பழங்குடியின நடைமுறை தனது கட்டுக்கோப்பை இழந்தது. ஸோ ஆங்கிலேயர்கள் இந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்லாம் மீறியிருந்ததுனால தான் பழங்குடியின பகுதியில் பழங்குடியினர் இல்லாத ஒரு நிறைய பேர் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, வர்த்தகர்கள், நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறவங்க, ஒப்பந்தக்காரங்க, இவங்க எல்லாருமே அதிகமாக ஊடுருவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த காரணம் மூலமாக தான் ஆதிவாசி வந்து நிலத்தின் பெரும்பகுதி இழக்கப்பட்டு அவங்க தங்கள் பாரம்பரியமாக குடியிருந்து வந்த பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்து வாழ வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அந்த பழங்குடியினருக்கு அமைதியான பழங்குடியினர் வாழ்க்கையில் மாற்றங்களை அறிமுகம் செய்தோர் அல்லது பழங்குடியின மக்களுடைய அப்பாவித்தனத்தை தேவையில்லாமல் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்க ஆப்போசிட்டாக தான் பதில் நடவடிக்கை இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி வந்து ஏற்பட்டது. எப்படி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் வந்து தங்களுக்குன்ட்டு ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் அந்த கட்டுப்பாடுகள்லாம் நீக்கி இந்த பழங்குடியினர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், வட்டிக்கு கொடுப்போர், சரியா, வட்டிக்கு பணம் கொடுப்போர், வர்த்தகர்கள், நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறவர்கள், ஒப்பந்ததாரர்கள், இவங்க எல்லாருமே வந்து உள்ளே போய் ஊடுருவுற மாதிரி அவங்க வந்து ஃப்ரீ பண்ணிடுறாங்க. அதனால தான் வந்து பிரச்சனை வருது. அதுலேயே ஃபஸ்ட்டு பழங்குடியினர் கிளர்ச்சியில் முதல்ல பார்க்கறது வந்து கோல் கிளர்ச்சி. சரியா, ஜார்கண்ட் மற்றும் ஒடிஷா ஆகிய பகுதிகளில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, சாரி,
ரெண்டு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஜார்க்கண்ட் இன்னொன்று ஒடிசா. இந்த ரெண்டு ஸ்டேட்லேயுமே இந்த பகுதிகளெலாம் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் அப்படிங்கிற இடங்களில் 1831-32 நடந்த ஒரு மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி தான் கோல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? 1831-32 நடைபெற்ற மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி தான் கோல் கிளர்ச்சி. இது பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையில் நடந்தது. கோல் கிளர்ச்சி யார் தலைமையில் நடந்தது அப்படின்னு கேட்டால் பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அவர்களுடைய தலைமையில் தான். சோட்டா நாக்பூர் பகுதியுடைய அரசர் வந்து வருவாய் வசூல் செய்யக்கூடிய பணியை, வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் குத்தகைக்கு விட்டுறாங்க. அதிகமான வட்டிக்கு கடன் கொடுத்ததுனால பழங்குடியினர் என்ன பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்தி அவங்க பகுதியிலேருந்து வெளியேற்றுறாங்க. இதனால தான் கோல் இனத்தவருடைய கோபத்தை ஏற்படுத்தி வெளியாட்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துறது, கொள்ளையடிக்கிறது, கலவரம் செய்கிறது, இந்த மாதிரியான வழிகள் எல்லாம் கோல்களின் தொடக்க கால போராட்டம் மற்றும் எதிர்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு. இதையடுத்து வட்டிக்கு பணம் கொடுப்போர் பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் வர்த்தகர்களாக இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்து கோல் இன மக்களால் கொல்லப்படுறாங்க. மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வெளியேற செய்யும் எச்சரிக்கைகள் செய்தும் பல வகையில் பழங்குடியின தலைவர்கள் தங்களுடைய கிளர்ச்சிகளை பற்றிய செய்தியை பரப்புறாங்க. எப்படியெல்லாம் பாருங்கள், மேளங்கள் முழங்குதல் மூலமாக, அம்புகள் எய்வது மூலமாக, அதே போல் வெளியாட்களை வெளியேற செய்து எச்சரிக்கை செய்வதன் மூலமாக பழங்குடியின தலைவர்கள் தங்களுடைய கிளர்ச்சி பற்றிய செய்தியை பரப்பினர். ஆங்கிலேய அரசு பெரிய அளவிலான வன்முறை மூலமாக இந்த கிளர்ச்சியை அடக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுறாங்க, பெரிய அளவில் வன்முறை மூலமாக இந்த கிளர்ச்சியை அடக்கிறாங்க. சாந்தலர்களின் கிளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் பரவலாக வாழ்ந்து வந்த சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்புகளின் கீழே ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டி நிர்பந்திக்கப்பட்டதால் இந்த ராஜமகால் மலையை சுற்றி இருந்த சாந்தலர்கள் பாருங்கள், இந்தியாவுடைய கிழக்கு பகுதிகளில் பரவலாக வாழ்ந்து வந்தவங்க தான் சாந்தலர்கள், சரியா? இந்த சாந்தலர்களுக்குன்னு நிரந்தர குடியிருப்புகள் இருந்தது, அதுக்கு கீழே ஜமீன்களை உருவாக்குவதற்கு பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயரணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் செய்கிறாங்க சாந்தலர்கள். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜமகால் மலையை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில், சரியா, வனப்பகுதியை விட்டு போய் கட்டாயமாக வெளியேற்றப்படுறாங்க. ரயில்வே கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு இருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் தான் இவங்க ஒடுக்கப்பட்டனர். யாரால இந்த சாந்தல் மக்கள் ஒடுக்கப்பட்டங்க அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா, ரயில்வே கட்டுமான பணிகள் இருந்தாங்க இல்லையா, அந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மக்களை ஒடுக்குறாங்க. வெளியாட்களால் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட சாந்தலர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக வட்டிக்கு பணம் கொடுப்போரை சார்ந்து வாழ நிர்பந்திக்கப்படுகின்றனர். ஸோ எப்படி வந்து வெளியாட்கள், அதாவது ஆங்கிலேயர்கள், அங்கிருந்த ரயில்வே பணியாளர்கள், அது மட்டும் இல்லாமல் இருந்த உள்ளூர் போலீஸ்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால வெளியேற்றப்பட்டு வாழ்விடங்களை விட்டு வெளியேறிய இந்த சாந்தலர்கள் வாழ்வாதாரத்திற்காக யாரை போய் நம்ப ஆரம்பிக்கிறாங்க, கடைசியாக வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களே சார்ந்து வாழ்கிறாங்க. விரைவில் கடன் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய தீய வகைகளில் அவர்கள் சிக்க தொடங்கினர். ஸோ ரொம்ப ஈஸியாகவே அவங்க என்ன பண்ணுறாங்க, கடன் மற்றும் பணம் பறிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து அந்த சாந்தல் மக்கள் மாட்டிக்கிறாங்க. மேலும் ஊழல் கரைபடிந்த ஆங்கிலேய நிர்வாகத்தின் கீழே தங்களின் நியாயமான குறைகளுக்கு நீதி கிடைக்க முடியாத சூழலில் புறக்கணிக்கப்பட்டு விட்டதாகவே சாந்தலர்கள் உணர்ந்தனர். இதனுடைய வெளிப்பாடாக தான் பாருங்கள், 1854 வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகளை பீர் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடந்தன. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து தங்களை எல்லா விதத்துலையும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1854 வாக்கில் பல்வேறு இடங்களில் சமூகங்களில் கொள்ளையடிக்கிறாங்க. அவருக்கு தலைமையேற்றவர் பார்த்தீங்கன்னா பீர் சிங் அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில் மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக குறிவைத்து தான் இவை நடந்தது. மகாஜன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ப்ளஸ் வர்த்தகர்கள் இவங்களுக்கு எதிராக குறிவைத்து நடத்தப்பட்டது தான் இந்த சாந்தல் மக்களுடைய கிளர்ச்சி, சரியா? 1855 சித்து மற்றும் கனு ஆகிய இரண்டு சாந்தல் சகோதரர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, சாந்தல் கிளர்ச்சி, சாந்தல் சகோதரர்கள், 1855 சித்து கனு. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இந்த கனு அப்படிங்கறத கங்குன்னு படிச்சிருப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த புரட்சியை வந்து தலைமையேற்று நடத்த வேண்டியிருந்தது. அவங்களுக்குள்ளார கடவுளிடமிருந்து தேவ சக்தி கிடைத்ததாக அறிவித்தனர். ஸோ இந்த ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் வந்து இந்த புரட்சியை வழி நடத்துகிறோம், எங்களுக்குன்னு தனியாக கடவுள்கிட்ட இருந்து தேவ சக்தி கிடைச்சிருக்கு இந்த புரட்சியை நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1855 ஜூலை மாதத்தில் கிளர்ச்சியானது மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாருக்கும் எதிராக வெளிப்படையாக உருவாக்கப்படுது. வில் மற்றும் விஷம் தடவி அம்புகளை ஏந்தியவாறும் கோடரிகள் கத்திகள் ஆகியவற்றுடனும் ராஜமகால் மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுன்னு சொல்லிட்டு முழங்கிட்டே போகிறாங்க, சரியா? வெளிப்படையான கிளர்ச்சி பாருங்கள், வில் மற்றும் விஷம் தடவி அம்புகளை ஏயிறாங்க,
கோடரிகள் கத்திகள் இதோடு நடந்து போய் ராஜமகால் மற்றும் பாகல்புரை நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிறதா பேசிக்கிட்டே, அதாவது முழக்கமிட்டுக்கிட்டே பேரணியாக சென்றனர். இதனை அடுத்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்து ஆங்கிலேயர் சொத்துக்களை சூறாடினர். ஸோ இப்படி இந்த சித்து கங்கு தலைமையில் போராட்டம் செய்கிறதுக்காக அப்படியே வந்து குழுவாக போயிட்டுருக்கும்போது இதை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாங்க, சொத்துக்கள் எல்லாத்தையும் சூறையாடுறாங்க. இறுதியாக கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்பட்டது. 1855 சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒடுக்குமுறைப்படுத்துவது பற்றி சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. சரியா, சாந்தல் சகோதரர்கிட்ட இருந்த பகுதிகள் எல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சட்டம் இயற்றி சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் அந்த சட்டமும் நிறைவேற்றப்படுது. சரியா, இது சாந்தல் கிளர்ச்சி. அடுத்து பார்க்குறது வந்து முண்டா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியின கிளர்ச்சி. ராஞ்சியிலே காலகட்டத்தில் நடைபெற்ற உழுகுலன் கிளர்ச்சி, அதாவது உழுகுலன் அப்படின்னா பெரிய கழகம் அப்படின்னு அர்த்தம். உழுகுலன் கிளர்ச்சி அப்படின்னா பெரிய கழகம். பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமான அறியப்படுவது இந்த உழுகுலன் கிளர்ச்சி தான். ராஞ்சியில் நடைபெற்றிருக்கு இந்த முண்டா கிளர்ச்சி. கூட்டாக நிலத்தை வைத்து கொண்டு குண்டக்கட்டி, அதாவது கூட்டு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, குண்டக்கட்டி என்ற முறையில் தான் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் வந்து பெயர் பெற்றவர்கள். சரியா, நிலத்துக்கான தனி சொத்துரிமை அறிமுகமும் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போரின் ஊடுருவல் இந்த காரணமாக தான் இந்த நடைமுறை முற்றிலும் சிதஞ்சு போச்சு. தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்கு முண்டா இன மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கொத்தடிமையாக வலுக்கட்டாயமாக கொண்டு போகப்படுறாங்க. 1890களில் பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் பகுதிகளிலிருந்து இடம்பெயர செய்வது மற்றும் அவர்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவது ஆகியவற்றை பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1890களெலாம் பார்த்தா பழங்குடியின மக்களை வந்து அவங்க வாழக்கூடிய பகுதிகளிலிருந்து வெளியே போக சொல்கிறாங்க, அதே போல் அவங்களை கட்டாயப்படுத்தி உடல் உழைப்பு உட்படுத்துகிறாங்க. பழங்குடியின தலைவர்கள் வந்து இதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் இந்த இயக்கத்திற்கு ஊக்கம் கிடைத்தது. ஸோ பிர்சா முண்டா அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வந்து தன்னை கடவுளின் தூதரை நினச்சிக்கிட்டு இந்த இயக்கத்திற்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. தமது இறை தொடர்பு இருப்பதாக கூறிய பிர்சா குறி சொல்வதன் மூலமாக முண்டா இன மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போவதாகவும் மக்களின் அரசை நிறுவப்போவதாகவும் பிர்சா வந்து உறுதியளிக்கிறாங்க. சரியா, அவர் வந்து ஒரு குறி சொல்கிறவராக இருந்திருக்காங்க, பிர்சா மக்களுடைய அரசியல் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியும் கொடுத்துருக்காங்க. பிர்சா முண்டாவின் பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் அதிக எண்ணிக்கையில் பிர்சா இன மக்களை இந்த நோக்கத்துக்காக ஒன்றிணைக்க முண்டா தலைவர்கள் வந்து முயன்றனர். இரவு கூட்டங்கள் பல நடத்தப்பட்டு கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்படுது. 1889 கிறிஸ்துமஸ் நாளில் அவர்கள் வன்முறையை கையில் எடுத்தனர். ஸோ முண்டா இன மக்கள் வந்து எந்த வருடம் வன்முறையில் ஈடுபட்டாங்க அப்படின்னா 1889 கிறிஸ்துமஸ் நாள் தான், அதாவது டிசம்பர் மந்தில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இந்த முண்டா இன மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் நாளை எடுத்து போராட்டம் நடத்துகிறாங்களா, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள், கட்டிடங்களை தீக்கிரையாக்குறாங்க. சரியா, அதே போல் கிறிஸ்தவ தூதுக்குழுக்கள், அதாவது கிறிஸ்தவர்களை மதம் மாற்றத்திற்கு கிறிஸ்தவ தூதுக்குழுக்கள் இருப்பாங்களா, அது தாக்கப்படுது. அதே போல் யாரெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களை மதம் மாறிட்டாங்களோ முண்டா மக்கள் அவங்கள கூட வந்து தாக்குறாங்க, அவங்க மேலெல்லாம் அன்பு எரிந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. காவல் நிலையங்களும் தாக்கப்பட்டன, அரசு அதிகாரிகளும் தாக்கப்பட்டனர். இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், காவல் நிலையங்கள் அரசு அதிகாரிகள் ரெண்டு பேருமே தாக்கப்பட்டனர். அடுத்த சில மாதங்களுக்கு இது போன்ற தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படுது. இறுதியாக இந்த கிளர்ச்சி வந்து முடக்கப்படுது. 1900 பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா பின்னர் சிறையில் உயிர் நீத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1900 தலைமையேற்ற அந்த பிர்சா முண்டா அவர்கள் வந்து பிப்ரவரி மாதம் கைது செய்யப்படுறாங்க, சிறையிலே இறந்தும் போகிறாங்க. பழங்குடியினரின் தலைவராக அறியப்பட்ட இந்த பிர்சா முண்டா இன்றளவும் பல நாட்டுப்புற பாடங்களில் போற்றப்படுகின்றார். இந்த முண்டா கிளர்ச்சியை அடுத்து ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா பழங்குடியின நிலம் பற்றிய கொள்கைகளை வகுக்க முனைந்தது. 1908 சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற பிளேஸில் பாருங்கள், 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர்களுடைய 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஏற்றப்பட்டு பழங்குடியர் நிலத்தில் பழங்குடியினர் இல்லாதவங்க நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுப்பு ஏற்படுத்துகிறாங்க. சரியா, வருஷம் பிறகு 1908 சோட்டா நாக்பூர் நிலகுத்திகை சட்டம். அடுத்து 1857 பெரும் கிளர்ச்சி நடந்தது இல்லையா, அதை பாருங்கள், முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1857 அடிக்கடி கேட்ட கொஷினும் கூட, முதல் இந்திய சுதந்திர போர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1857 கிளர்ச்சி. 1857 ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் சவால் ஏற்பட்டது. தொடக்கத்தில் வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகமாக உருவெடுத்த இந்த கிளர்ச்சி பின்னர் குறிப்பாக விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்றதை உறுதி செய்தது. பாருங்கள், 1857 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஒரு சவால் ஏற்படுது. ஃபஸ்ட்டு வங்காள மாகாணத்தில் தான் வெறும் சிப்பாய்களுடைய கழகமாக தான் இந்த 1857 புரட்சி ஏற்படுது. ஆனால் பாருங்கள்,
பின்னாட்களில் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு எண்ணிக்கையிலான மக்கள் வந்து பங்கேற்கிறாங்க இந்த புரட்சியில். அப்போ நாட்டுடைய மற்ற பகுதிகளுக்கும் பரவுது. இதுவே வேலூர் புரட்சி பார்த்திங்கன்னா மற்ற பகுதிகளுக்கு அடக்கப்பட்ட பிறகு பரவி இருக்காது. பட் இந்த 1857 புரட்சி அப்படிங்கிறது வந்து நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் பரவுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1857-58 ஆண்டில் நடந்த நிகழ்வுகள் காரணமாக தான் முக்கியத்துவம் சில பேருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இராணுவ வீரர்களுடன் ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி இதுதான். ஸோ இராணுவ வீரர்கள் ப்ளஸ் அவங்க கூடவே ஆயுதம் ஏந்திய படைகள் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி 1857 ஆண்டு புரட்சி. இருதரப்புகளிலும் தூண்டப்பட்டதனால் முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில் வன்முறை அதிகமாக வெடித்தது. சரியா, முதல் மாபெரும் புரட்சி இதில் இராணுவ வீரர்கள் ப்ளஸ் ஆயுதம் ஏந்திய படைகள் எல்லாம் சேர்ந்து நடத்திய புரட்சி. ரெண்டு சைட்லையும் தூண்டப்பட்டதுனால பல்வேறு கிளர்ச்சியில் வன்முறை அதிகமாக வெடித்தது. கிழக்கிந்திய கம்பெனியின் பணியை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் இந்திய துணைக்கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆங்கில மகாராணியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. கிழக்கிந்திய கம்பெனியின் பணியை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்திய துணைக்கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆங்கில மகாராணியின் நேரடி ஆட்சியின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான மாற்றம். இந்த புரட்சிக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயர்களுடைய இந்திய பகுதிகளை இணைத்துக் கொள்ளும் கொள்கை. சரியா, ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை பாருங்கள், 1840-50 இந்த 10 ஆண்டுகளில். சரியா, 1840 மற்றும் 1850களில் இரண்டு முக்கிய கொள்கைகளின் மூலமாக அதிக நிலப்பகுதிகளை இணைச்சிக்கிட்டாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மேலாதிக்க கொள்கை. ஆங்கிலேயர் தங்கள் வானளாவிய அதிகாரங்கள் கொண்ட உயரதிகார அமைப்பாக கருதினார்கள். மேலாதிக்கம் அப்படின்னாவே தெரிஞ்சிடும், உயர் அதிகார அமைப்பு. ஸோ உள்நாட்டு ஆட்சியாளர்கள் திறமை இல்லாதவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் புதிய நிலப்பகுதிகள் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு கீழே. ஸோ இந்த மேலாதிக்க கொள்கையில் மெயினாக பார்க்க வேண்டியது வந்து அதிகார அமைப்பு ப்ளஸ் திறமையற்றவர்கள்னு நினச்சிக்கிட்டு நிலப்பகுதிகளை இணைச்சிக்கிறாங்க. இது அடுத்து வாரிசிலப்பு கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது அரசு கட்டிலில் இருந்து ஒருத்தர் வந்து அரியணை ஏற நேரடி ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா, ஸோ ஒரு அரசர் இருக்கார், அவர் வந்து அரசராக இருக்கும்போது இறந்து போகிறாருன்னா அதன் பிறகு அவங்களுடைய மகள் வந்து அரசராவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியாளர் அது இறந்த பிறகு அந்த பகுதி ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு கீழே கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளை வந்து இணைச்சிருப்பாங்க வாரிசிலப்பு கொள்கையின் மூலமாக. பாருங்கள், சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆகியன இந்த வாரிசிலப்பு கொள்கையை அடிப்படையை வைத்து ஆங்கிலேய ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்ட பகுதிகள். இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை, எப்படி வந்து இந்த நாடுகளை இணைச்சிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி இந்தியர்களுடைய கலாச்சார தன்மையை பற்றிய ஒரு தீவிரத்தன்மை வந்து ஆங்கிலேயர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அது எப்படின்னு பாருங்கள், 1806 வேலூரில் சிப்பாய்கள் சமய குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கும் அதே போல் தாடி மீசைகளை வந்து வைத்துக் கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டது. அதனால் தலைப்பாகைகளுக்கு பதிலாக வட்ட வடிவிலான தொப்பியும் அணியணும் அப்படின்னு சொல்லி பணிக்கப்பட்டாங்களா. இதை எதிர்த்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சி செஞ்சாங்க. இந்த மாதிரியான ஆடை கட்டுப்பாடுகள் வந்து சிப்பாய்களை கிறித்துவ மதத்திற்கு மாற செய்வதற்கு ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஏன் வந்து ஆடை கட்டுப்பாடுகளை பார்த்து சிப்பாய்கள் வந்து பயந்தாங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து மக்களை கிறித்துவ மதத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு புரட்சி, அதாவது ஒரு செயல்பாடு தான் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்ததை பயப்படுறாங்க. அதே மாதிரி 1824 கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர். ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடல் கடந்த வாணிகம் செய்கிறது வந்து ஒரு இதாக தான் நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிப்பாய்களை நிறைய பேர் வந்து கடல் கடந்து போக சொல்லி வற்புறுத்துவாங்க. பாருங்கள், 1824 கல்கத்தா அருகே பரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர். பாருங்கள், ஏன் அப்படின்னா கடல் கடந்து போயிட்டாவே தங்களுடைய ஜாதியை வந்து இழக்கும், அவங்க வந்து ஒத்தி வைப்பாங்க அவங்க ஜாதியை விட்டு, அதுதான் சொல்கிறாங்க சாதியை இழக்க நேரிடும் அப்படிங்கிற கருத்து வந்து அவங்களுக்கு இருந்தது. அதனால் இந்திய சிப்பாய்கள் கடல் கடந்து போக மறுத்தாங்க. ஊதியம் மற்றும் பதவி உயர்வில் பாரபட்சம் காட்டப்பட்டது. என்ன அப்படின்னா ஆங்கிலேய சிப்பாய்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல ஊதியம் தருது, பதவி உயர்வு தருது, இந்த மாதிரியெல்லாம். இந்திய சிப்பாயாக இருந்தால் அவங்களுக்கு ஊதியம் மற்றும் பதவி உயர்வில் பாரபட்சம் காட்டுறது, அதனால் கவலைப்பட்டாங்க. ஐரோப்பிய சிப்பாய்களுடன் ஒப்பிடையில் இந்திய சிப்பாய்களுக்கு மிக குறைந்த அளவில் ஊதியம், அவர்கள் அதே போல் தரக்குறைவாக நடத்தப்பட்டனர், மூத்த படையினரால் இனக்குறியிடப்பட்டு அவமதிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாதிரி மூத்த படை வீரர்களால் இனக்குறியிடப்பட்டு அவமானப்படுத்தப்படுறாங்க. அடுத்து பாருங்கள், கழகம். புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் புரட்சிக்கு வித்திட்டது. ஸோ 1857 ஆண்டு புரட்சிக்கு வித்திட்டது எது அப்படின்னு
கேட்டாங்கன்னா அந்த புதிய வகை என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட அந்த தோட்டாக்கள் அதை பற்றிய வதந்திகள் வந்து நிறைய பரவுது. பசு மற்றும் பன்றி கொழுப்பில் தான் இந்த தோட்டாக்கள் வந்து தயாரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பசை அதாவது கிரீஸ் தான் வந்து இந்த புதிய குண்டு பொதியூரில் காஸ்ட் காட்ரேஜில் வந்து இருக்கும். அதை என்ன பண்ணணும், சிப்பாய்கள் வந்து நிரப்பும்போது வாயால் கடிக்கணும் இல்லையா, கடிச்சு தானே திறக்கணும். ஸோ அதனால் இந்துக்களில் பெரும்பான்மையானவங்க பசு வந்து ஒரு புனிதமான தெய்வமாக கருதுவாங்க. முஸ்லீம்கள் வந்து பன்றி இறைச்சியை தடை செய்த உணவாக நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த கேட்ரேஜ் உரைகளை வந்து திறக்கிறதுக்கு இவங்க வந்து மறுக்கிறாங்க. மார்ச் 29 மங்கள் பாண்டே அப்படிங்கிறவங்க, மார்ச் 29 மங்கள் பாண்டே அப்படிங்கிறவங்க தான் தனது ஐரோப்பிய அதிகாரி ஒருத்தரை வந்து சுட்டு கொன்று இந்த புரட்சியை வந்து தொடங்குறாங்க. கைது செய்யப்பட்ட உத்தரவிட்டும் அவரது சக சிப்பாய்கள் மங்கள் பாண்டேவை கைது செய்யவும் இல்லை சரியா. ஸோ அவரை கைது செய்ய சொல்கிறாங்க, மங்கள் பாண்டவை யாரும் கைது செய்யலை. மங்கள் பாண்டேவும் இன்னும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து நீதிமன்றத்தில் ஆதரப்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்படுறாங்க சரியா. இதனால் ஆத்திரம் அதிகரித்து அதனை அடுத்து வந்த நாட்களில் கீழ்ப்படிய மறுத்தல் அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகள் வந்து அதிகமாகுது. கலவரம், பொருட்களை தீயிலிட்டு கொளுத்துவது இது எல்லாமே வந்து அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய ராணுவ குடியிருப்பு பகுதிகளில் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகிருக்கு. எந்த 3 பகுதிகள், ராணுவ குடியிருப்பு, அம்பாலா, லக்னோ மற்றும் மீரட் அப்படிங்கிற பகுதிகளெல்லாம் தீயிட்டு எரிக்கப்பட்டதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு. அடுத்து பாருங்க, இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பகதூர் ஷா அறிவிக்கப்படுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்துஸ்தானத்துடைய மாமன்னராக பகதூர் ஷா அறிவிக்கப்படுறாங்க 1857 மே 11 சரியா. மார்ச் 21 புரட்சி தொடங்குது. ஃபைனலாக பாருங்கள், 1857 மே 11 மீரட்லேருந்து டெல்லி செங்கோட்டையை நோக்கி ஒரு குழு வந்து சிப்பாய்கள் அணிவகுத்து போகிறாங்க. இந்த சிப்பாய்கள் வந்து அதே அளவு ஆரம்பிக்க கூட்டமும் முகலாய மாமன்னர் 2 பகதூர் ஷா தங்கள் தலைவராக வேணும். அதாவது முகலாய மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முகலாய மாமன்னராக இருந்த 2 பகதூர் ஷா தான் தங்களுக்கு தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு குழு வந்திருப்பாங்க. அந்த குழுவும் வந்து அவங்க குழுவே சேர்ந்து பெயரும் தயக்கங்களுக்கு பிறகு 2 பகதூர் ஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்துஸ்தானத்துடைய அரசராக அறிவிக்கப்படுகிறார். ஷாஹின் ஷா இ இந்துஸ்தான் அப்படிங்கிற ஷாஹின் ஷா இ இந்துஸ்தான் மாமன்னராக பதவியேற்றார். இதனை அடுத்து விரைவாக வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்திய பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் வந்து கைப்பற்றுறாங்க சரியா. வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்திய பகுதிகளை வந்து கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றுறாங்க. டில்லி வீழ்ச்சி அடைந்தது பற்றிய செய்தி கங்கை நதி பள்ளத்தாக்கை எட்டியவுடன் ஜூன் மாத தொடக்கம் வரை ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பு பகுதிகளிலும் கிளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது சரியா. ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளிலும் கிளர்ச்சி நடக்குது. வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர ஆங்கிலேய ஆட்சி வந்து மற்ற பகுதிகள் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே போல் உள்நாட்டு கிளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கும்போது வட இந்தியாவில் பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்களும் இந்த கிளர்ச்சிக்கு சரிசம ஆதரவுறாங்க சரியா. வட இந்தியா பகுதிகளில் நிறைய கிராம மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மக்கள் எல்லாருமே இந்த 1857 கிளர்ச்சிக்கு ஆதரவு தான் தராங்க. ஆங்கிலேய இராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் உண்மையிலேயே சீருடையில் இருந்த விவசாயிகள் அவர். ஸோ ஆங்கிலேய இராணுவத்தில் வேலை பார்க்குற அந்த சிப்பாய்கள் எல்லாமே சீருடையில் இருந்த விவசாயிகள், அதாவது விவசாயிகள் ஒடுக்கப்படுறாங்க இல்லையா முன்னாடியே 1857 முன்னாடியே. அப்போ விவசாயிகள் தான் போய் சீருடையில் வந்து நிறைய பேர் சிப்பாய்களாக இருந்திருக்காங்க. வருவாய் நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதில் அவர்களும் சமமான பாதிப்புகள் அடைஞ்சிருந்தாங்க. ஸோ வருவாய் நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதுனா வரி விதிப்பு அதிகமாச்சா, அப்போ விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அதை தான் சொல்ல வராங்க. சிப்பாய் கழகமும் அதனை அடுத்து இந்தியாவின் பல பகுதிகளில் நடத்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஊரக பகுதிகளுடன் இணைப்பை கொண்டவை சொல்லியிருக்காங்க. வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தியின் பகுதிகளில் இந்த முதலாவது சரியா முதலாவது மற்றும் அயோத்தி பகுதிகளிலிருந்து முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடிக்குது. இந்த 2 பகுதிகளிலிருந்து தான் சிப்பாய்கள் முக்கியமான பணியில் சேர்க்கப்படுறாங்க. எது வடமேற்கு மாகாணம் பிளஸ் அயோத்தி பகுதிகளில். இதனால் பெரும் எண்ணிக்கையிலான ஜமீன்தாரர்களும் தாலுக்தாரர்களும் ஆங்கிலேய அரசின் கீழே பல சலுகைகளை இழந்த காரணத்தால் கிளர்ச்சி நோக்கி நிற்கப்பட்டனர். ஸோ ஜமீன்தார்கள் மற்றும் தாலுக்தார்கள் கூட இந்த புரட்சியில் பங்கு பெறுறதுக்கு அங்கே காரணம் இருக்குது. என்னென்னா அவங்க நிறைய சலுகைகள் வந்து இழந்த காரணத்தினால கிளர்ச்சியை நோக்கி நகர்த்தப்படுறாங்க. தாலுக்தார் அப்படிங்கிறது வந்து விவசாய கூட்டணி என்பது தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு பொது முயற்சியாக கருதப்படுது. தாலுக்தார் மற்றும் விவசாய கூட்டணி எல்லாருமே சேர்ந்தது இழந்த பகுதியிலே மீட்பதற்கான ஒரு முயற்சியாக கருதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று பல இந்திய மாநிலங்களில் ஆட்சியாளர்கள் பட்டத்தை துறக்க நேரிட்டதால் அவர்களால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க இல்லையா. அதனால் இந்த புரட்சியில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் வந்து கலந்துப்பாங்க. அவர்களால் ஆதரிக்கப்பட்ட கைவினை கலைஞர்களும் சரிசமமாக அவதியுற்றனர். ஆங்கிலேய பொருட்களால் இந்திய கைவினைப் பொருட்கள் பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்கள் வேலையிழந்தனர். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த ஆத்திரம் கிளர்ச்சியாக மாறி போயிருச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட்ட
முக்கிய போராட்ட வீரர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, பாதிக்கப்பட்ட அரசர்கள், நவாபுகள் மற்றும் அரசிகள், ஜமீன்தார்கள் ஆகியோர் எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தங்கள் ஆத்திரத்தை பயன்படுத்தி கொள்ள இந்த கிளர்ச்சியை ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கிறாங்க. கடைசி பேஷ்வா மன்னராக இரண்டாவது பாஜிராவின் தத்து பிள்ளையான நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, கான்பூர் பகுதியில் 1857 புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹிப் அவர்கள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி பேஷ்வா மன்னராக இருந்த இரண்டாவது பாஜிராவின் தத்து பிள்ளை நானா சாஹிப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கான்பூர் பகுதியில் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்குறாங்க. நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்குறாங்க. ஓய்வூதியம் தர கம்பெனி மறுத்துவிட்டது. அதே போன்று லக்னோவில் பேகம் அஸ்ரத் மகள், பரேலியில் கான் பகதூர்கான் ஆகியோரது தத்தமது பகுதியில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். ஒரு காலத்தில் இந்த பகுதிகள் அவர்களாலோ அல்லது அவர்களுடைய மூதாதையர்களாலோ ஆளப்பட்டதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளர்ச்சியின் மற்றொரு முக்கியமான தலைவராக இருந்தவங்க ஜான்சியின் ராணி லக்ஷ்மிபாய் அவர்கள் தான். இவரது விஷயத்தில் வங்காளத்தின் தலைமை ஆளுநராக இருந்த டல்லௌசி பிரபு, லக்ஷ்மிபாயின் கணவர் மறைந்த பிறகு அவரது வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்துக்கொள்ள அனுமதி தர மறுத்துறாங்க. பாரிசிறப்பு கொள்கையுடைய அடிப்படையில் அவரது அரசு ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்படுது. சக்தி வாய்ந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரை துவங்கிய ராணி லக்ஷ்மிபாய் தாம் விழும் காலம் வரைக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பகதூர்ஷா ஜாஃபர், கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லக்ஷ்மிபாய் மற்றும் பலரும் ஆங்கிலேயர்கள் பாருங்கள், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை ஏற்க மறுத்து சிப்பாய்களின் வீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் இவர்களில் அடங்குவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளர்ச்சி எப்படி அடக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857 ஜூன் மாத தொடக்கத்தில் தில்லி, மீரட், ரோஹில்கண்டு, ஆக்ரா, அலகாபாத் மற்றும் பனாரஸ் ஆகிய மண்டலங்களின் படைகள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட்டு கடுமையான இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டது. 1857 ஜூன் மாத தொடக்கத்தில் தில்லி, மீரட், ரோஹில்கண்டு, ஆக்ரா, அலகாபாத் மற்றும் பனாரஸ் ஆகிய மண்டலங்களின் படைகள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட்டு கடுமையான இராணுவ சட்டம் இங்கெல்லாம் அமல்படுத்துகிறாங்க. தோல்விக்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது, 1857 நடந்த கிளர்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது சரியா, அதே போல் திட்டமிடப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. அது ஒழுங்காக ஒருங்கிணைக்கல, திட்டமும் இடப்படலை அப்படிங்கிறது தான் அறிஞர்களுடைய கருத்து சரியா. தானாக நடந்தது, ஆனால் தில்லி முற்றுகையிடப்பட்ட பிறகு அண்டை மாநிலங்களின் ஆதரவை பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு சில இந்திய மாநிலங்களை தவிர இந்த கிளர்ச்சியில் பங்கேற்ற இந்திய இளவரசர்களிடம் பொதுவாக ஆர்வம் குறைந்து காணப்பட்டது. காலனி அரசுக்கு விசுவாசமாக அல்லது ஆங்கிலேய அதிகாரத்தை அறிந்து அச்சப்பட்டு இந்திய அரசர்களும் ஜமீன்தார்களும் என்ன பண்ணாங்க, ஒதுங்கி நிற்கிறாங்க. கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் குறைந்த அளவே சரியா, கிளர்ச்சியில் எவ்வளோ அளவுக்கு ஈடுபட்டாங்க, குறைந்த அளவே ஆயுதங்கள் வெடிப்பொருட்களாக வச்சுக்கிட்டு கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அதே போல் ஆங்கிலேய அரசு பெற்ற நடுத்தர வகுப்பும் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஆங்கில அறிவு யாரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே இந்த 1857 புரட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கல. மத்திய தலைமை இல்லாததும் கிளர்ச்சி தோல்வியடைய முக்கிய காரணமாக அமைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரலில் ஒரு தலைமை இல்லை அப்படிங்கிறது, அதே போல் தனிநபர்கள், இந்திய அரசர்கள் மற்றும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சண்டையிட்ட பல்வேறு சக்திகளை ஒன்றிணைக்க பொதுவாக செயல் திட்டம் ஏதும் இல்லாமல் போனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் இறுதியில் பார்த்திங்கன்னா, ஆங்கிலேய இராணுவம் கிளர்ச்சியை கடுமையாக ஒடுக்குது, ஆயுதங்கள் கிடைக்கப்பெறாமை, அமைப்பாற்றல் இன்மை, ஒழுக்கமின்மை, உதவியாளர்களால் காட்டி கொடுக்கப்படுவது ஆகிய காரணங்களால் தான் பார்த்திங்கன்னா கிளர்ச்சி தலைவர்கள் வந்து தோல்வியடைஞ்சாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1857 பிற்பகுதியில் தில்லி ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்தாச்சு. சிறையிலிடப்பட்ட பகதூர்ஷா பர்மாவிற்கு கொண்டு செல்லப்பட்டார். அடுத்து இந்திய ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1858 நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தால் நேரடி ஆட்சி அதிகாரம் செலுத்தப்பட்டது. 1858 நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்குது, நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசின் காலனிகள் ஒன்றாக இந்தியா வந்து அறிவிக்கப்படுது. அமைச்சரவையுடைய உறுப்பினர்கள் ஒருவரிடமும் பொறுப்பு கொடுக்குறாங்க, அவர் இந்தியாவுக்கான அரசு செயலராக பதவி வகிப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, 1857 பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியும் அதன் கொள்கைகளும் பெரிய அளவில் மாற்றங்கள் சந்தித்தன. சமூக சீர்திருத்தம் தொடர்பான விஷயங்கள் பிரிட்டிஷ் அரசு எச்சரிக்கை மிகுந்த அணுகுமுறையோட கையாண்டது. இந்திய மக்களுக்கு பாருங்க, விக்டோரியா அரசியார் செய்த தொடர்ச்சியான விஷயங்களில் பாருங்க, விக்டோரியா அரசியார் செய்த அறிவிப்பில் பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கில அரசு தலையிடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசு பணியை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் உறுதிமொழி சொல்லப்படுது. இந்திய இராணுவத்தின் கட்டமைப்பில் இரண்டு முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டது. இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. இந்தியர்கள் எவ்வளோ குறைக்கப்பட்டது, வெகுவாக குறைக்கப்பட்டது. முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டனர். காலாட்படையுடைய கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்ட ஆங்கிலேயர் அவற்றுக்கு ஆளெடுக்கும் முயற்சியை இதர பகுதிகளுக்கும் 1857
நாட்டின் கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயர்கள் விசுவாசமாக இருந்த சமூகங்களுக்கு மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே போல் ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வடஇந்திய முஸ்லீம்கள் ஆகியோரை விலக்கி வைத்த ஆங்கிலேய கூர்க்காக்கள் சீக்கியர்கள் பத்தான்கள் போன்று இந்து அல்லாத குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். ஸோ யாரெல்லாம் விலக்கி வைக்கிறாங்க? ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வடஇந்திய முஸ்லீம்கள் எல்லாம் விலக்கி வைக்கிற அதே சமயத்தில் ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா சில குழுக்களுக்கு முக்கியத்துவம் தராங்க. சரியா? யார் யாருன்னு பாருங்க, கூர்க்கக்கள், சீக்கியர்கள் மற்றும் பத்தான்கள் அப்படிங்கிறவங்க தான். சரியா? இது கூடவே சேர்த்து இந்திய சமூகத்துடைய சாதி, மதம், மொழி, ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டமை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1857 புரட்சியோடு இந்த லெசனோடய நிறுத்திக்கலாம். பார்ட் 1 வச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் இந்த லெசனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். முழுசாக ஒரே வீடியோவில் பார்த்தா நமக்கே வந்து கண்டிப்பாக அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.